ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம இந்த மகாலய பட்ச காலத்தில் இந்த 5 பொருட்களை வாங்கி தானம் செய்தால் முன்னோர்களின் ஆசியால் இதுவரை பட்ட துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியாய் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மகாலய பட்ச காலம் அப்படின்றது இந்த 15 நாட்கள் வரக்கூடியது. நீங்கள் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு உண்டான அந்த வழிபாடுகளை செய்வதற்கு உண்டான ஒரு காலம். இதில் வந்து வேறு சில காரியங்கள்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானம் செய்வது. அதுவும் இந்த 5 பொருட்களை வந்து நீங்கள் இந்த மகாலய பட்ச காலத்தில், அதுவும் இந்த சனிக்கிழமை வருகின்றது. இந்த சனிக்கிழமை நீங்கள் புரட்டாசி மாத சனிக்கிழமை வரக்கூடிய இந்த மகாலய பட்ச காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிந்த இந்த 5 பொருட்களில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தானம் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு பாவம், 21 தலைமுறைக்கு செய்த பாவங்கள் கூட தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மகாலய காலத்தில் நீங்கள் இந்த பொருட்களை தானம் செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்களின் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், மனம் குளிர்வார்கள். அப்படி அவர்கள் வந்து பித்ருக்களின் மனம் வந்து மகிழ்ச்சியில் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் அனைத்துமே வந்து நல்ல விதமாக நடக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாபங்களும் நீங்கி தலைமுறை தலைமுறைக்கும் புண்ணியங்கள் வந்து பெருகும். அதனால் அப்பேற்பட்ட இந்த தானங்களை இந்த காலத்தில் நீங்கள் வந்து செய்வது உங்களுக்கு நல்ல பலனை வந்து அள்ளித்தரும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது கருப்பு எள்ளு. இந்த கருப்பு எள்ளை வாங்கி நீங்கள் வந்து இந்த மகாலய காலத்தில் வந்து தானமாக கொடுக்க வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவுக்கு பிடித்த பொருள் அப்படின்ற பெருமையும் வந்து இந்த கருப்பு எள்ளுக்கு இருக்கின்றது. அதனால் நீங்கள் வந்து இந்த கருப்பு எள் இல்லாமல் நம்ம தர்ப்பணம் அப்படின்றது முழுமையடையாது. அப்பேற்பட்ட இந்த கருப்பு எள்ளை வாங்கி நீங்கள் யாருக்காவது தானமாக செய்தால் முன்னோர்களின் ஆசியை கண்டிப்பாக பெற முடியும். கருப்பு எள்ளாக வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரி எள் உருண்டைகள், நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த எள்ளுருண்டைகளையும் நீங்கள் வாங்கி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரிசி. இந்த அரிசியையும் நீங்கள் தாராளமாக தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து முன்னோர்களின் ஆசி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த அரிசியுமே நம்ம வந்து தர்ப்பணம் செய்யும் பொழுது தானமாக கொடுப்பார்கள், அதை வந்து பயன்படுத்தி தர்ப்பணமும் செய்வார்கள். இது வந்து வெள்ளிக்கு நிகரான ஒரு பொருளாக கருதப்படுகின்றது. அதனால் இந்த அரிசியையும் வாங்கி நீங்கள் வந்து தாராளமாக தானமாக செய்யும் பொழுது இது வந்து உங்களுக்கு அதிக அளவில் பண வரவை வந்து ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மகாலய பட்ச காலத்தில் நீங்கள் வந்து இந்த பச்சரிசியை வாங்கி நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு கண்டிப்பாக தானமாக கொடுங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய அந்த செல்வத்தை வந்து, செல்வ வளத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம். இந்த வஸ்திர தானத்தை பற்றி உங்களுக்கே தெரியும், தானத்துகளிலேயே ஒரு சிறந்த தானமாக கருதப்படுகின்றது. இந்த வஸ்திர தானம் செய்வதால் உங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான தானம். இதை வந்து நீங்கள் எதை யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏழை எளிய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம், அல்லது ஏழை பெண்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும். நீங்கள் உங்கள் உறவுகளுக்குள்ளே வாங்கி அதை வந்து தானமாக கொடுக்கக்கூடாது. ஏழை எளியவர்களுக்கு மட்டுமே இந்த வஸ்திரத்தை வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி வஸ்திர தானம் வந்து உங்கள் முன்னோர்களுக்கு வாங்கி படைத்து அதை கூட நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வஸ்திர தானம் செய்வதால் உங்களது முன்னோர்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு தேவையான அந்த பாக்கியங்களை வந்து தந்தருள்வார்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்னதானம். அன்னத்தை தானம் செய்வது உங்களுக்கு வந்து 7 தலைமுறைக்கும் உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பை வந்து உண்டாக்கும். வறுமை அப்படின்றதே உங்கள் குடும்பத்தில் வந்து வராது. நிச்சயமாக அந்த தன தானியங்களுக்கு உங்களுக்கு என்றைக்குமே பஞ்சமே வராது. அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் அன்னதானம் வந்து இந்த சனிக்கிழமை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களால் முடிந்தவர்களுக்கு முடிந்த எண்ணிக்கையில் ஒரு 5 பேரோ, அல்லது 3 பேரோ, அல்லது 11 பேரோ, உங்களால் எவ்வளவு நீங்கள் வந்து இந்த அன்னதானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தாராளமாக செய்யுங்க. நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் வகை வகையாக நம்ம வந்து செய்யணுமா அப்படின்லாம் கிடையாது. ஒரு சின்னதாக எளிமையாக தயிர் சாதம் வாங்கி ஒரு 5 பேருக்கு கொடுங்க. அது மிகப்பெரிய புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோதுமை. தானத்துகளில் இந்த கோதுமையும் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. இது பல்வேறு பலன்களை வந்து உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கும். கோதுமையையும் நம்ம அந்த மகாலய பட்சத்தின் பொழுது நீங்கள் வாங்கி தானமாக செய்யலாம். அதாவது பூமியில் உருவான முதலில் உற்பத்தி செய்யப்பட்ட தானியம் அப்படின்னு ஒரு பெருமை வந்து இந்த கோதுமைக்கு இருக்கின்றது. அதனால் இந்த கோதுமை வந்து தங்கத்துக்கு நிகராக மதிக்கப்படுகின்றது. இந்த மகாலய பட்ச நாட்களில் நீங்கள் கோதுமையை வாங்கி நீங்கள் இதை வந்து ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம். ஒரு கிலோ அளவுக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுத்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கி கொள்வார்கள். அந்த சந்தோஷம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பல வளங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கோதுமையையும் தானமாக செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும், பசுமாட்டிற்கு இந்த அகத்திக்கீரை தானம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும், பாவத்தை கண்டிப்பாக போக்கும். ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை தானமாக செய்வது. இதை வந்து இந்த மகாலயபட்ச காலங்கள் மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே நீங்கள் வாரம் ஒரு முறையாவது இந்த பசுமாட்டிற்கும் அந்த கன்றுகளுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து இந்த அகத்திக்கீரையை தானமாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வறுமை அப்படின்றதே இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் தானம். இந்த தண்ணீர் தானத்திற்கு நிகரான தானம் வந்து எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு உயிரியின் அந்த தாகத்தை போக்கும் அற்புதமான இந்த தண்ணீர் தானத்தை நீங்கள் வந்து தாராளமாக இந்த மகாலய பட்ச காலத்தில் வந்து செய்யலாம். ஒரு 10 வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிட்டு யாராவது இந்த ரோட் சைடில் இருப்பாங்க நிறையா பேர், அவங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு பாட்டிலை கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து மிகப்பெரிய உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக எண்ணெய். எண்ணெய் வந்து இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தானமாக கொடுத்து பாருங்கள். இந்த எண்ணெயை வாங்கி நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு முன்பாக வைத்து இதை வந்து வணங்கிவிட்டு அதற்கு அப்புறமா இதை வந்து தானமாக செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்களின் அந்த முழு ஆசியையுமே உங்கள் நீங்கள் வந்து பெற முடியும். இதெல்லாம் வந்து நீங்கள் தானமாக செய்வதன் மூலம் நிச்சயமாக பல்வேறு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும். அந்த சுபகாரிய தடைகள் வந்து நீங்கும், முன்னோர் சாபம் வந்து நீங்கும் கண்டிப்பாக. யார் ஒருவர் முன்னோர் வழிபாடை கரெக்டாக நம்ம செய்கிறோமோ அவங்க குடும்பத்தில் எந்த வித அந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து வாழ்க்கையின் உச்சத்தை வந்து தொட முடியும் நிச்சயமாக. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அது வந்து பனி போல் விலகிவிடும். அதெல்லாம் வந்து அவங்க முன்னோர்களுக்கு சரியான அந்த தர்ப்பணங்கள் அந்த வழிபாடுகளை செய்வதால் தான். அதனால் நீங்களும் இந்த மகாலய பட்ச காலத்தில் இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்து உங்கள் ஏழேழு தலைமுறைக்கும் புண்ணியத்தை வந்து சேர்த்து கொள்ளுங்கள், முன்னோர்களின் ஆசியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.